எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் பஞ்சேஷ் டாக்டர் நடராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கழுத்து வலி. செர்வியல் ஸ்பாண்டிலோசின் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, கழுத்து சம்மந்தப்பட்ட வலி. கழுத்து வலியைன்னா என்ன அப்படின்னா, கழுத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ஜங்ஷன், மூளைக்கும் உடம்புக்கும் ஜங்ஷன். அங்கே தான் நிறைய ஜாயின்ட் இருக்குது, நிறைய ரத்த குழாயெல்லாம் கழுத்து கடந்தால் மூளைக்கு போகுது. மேலே மூளையிலேருந்து கீழே காலுக்கு வர நேரமெல்லாம் கழுத்து கடந்தால் கீழே வருது. கழுத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கீழேருந்து மேலே சர்க்குலேஷன் போகாது, இது கமாண்டெலாம் மேலே போகுது, இல்லைன்னா மேலேருந்து கீழே கமாண்டெலாம் வராது. மூளையில் வந்து உங்களுக்கு ரத்த இட ஒரு சைடு அடைப்பாச்சுன்னா ஒரு சைடு கையில் எழுத்துக்கில் பக்கம் வந்துடுது, இயங்காது கால். அப்போ சில வேலை இருந்ததுன்னா யூரின் சரியாக போகாது. அது மாதிரி ரெண்டுக்குமே வந்து முக்கியமான இடம் வந்து கழுத்து. கழுத்து வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் இளமையாக இருக்கலாம். கழுத்தில் வந்து அந்த எலும்பு தேஞ்சு போய், ஜவ்வு தேஞ்சு போய், கைக்கு நசுக்குச்சுன்னா, கைக்கு வர நரம்புச்சுன்னா கை ரெண்டும் குடைய ஆரம்பிச்சிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கை வலிக்கும், அப்புறம் ரெண்டு கை வலிக்கும், அப்புறம் கழுத்து ரொம்ப வலிக்கும், கழுத்து திருப்ப முடியாது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். கழுத்து வலிக்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமான காரணம் வந்து எந்த நேரமும் 24 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய கிழமை வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறியா, கையில் பிடிச்சி பார்த்துருக்கியா, படுத்துக்கிட்டு பார்க்குறியா, உட்காந்துட்டு பார்க்குறா, நின்றுக்கிட்டு பார்க்குறேன், நடந்து போவோ பார்த்துட்டே போகிறேன். ரோடு இது ரோடை கிராஸ் பண்ணுற போது, ரயில்வே லைனை கிராஸ் பண்ணுற போது போட்டு அடி ஒட்டி சாவறானுங்க, பயப்படுறது இல்லை. அப்புறம் முன்னெல்லாம் ஃபோன் வந்தோன்னா நிறுத்தி பேசுவாங்க. இப்போ பைக்கில் ஒப்போ பேசிக்கிட்டே போகிறேன், காரில் ஒப்போ பேசிகிட்டே போகிறேன், நிறையா இது விபத்துகள் நடக்குதுனால. அதனால் ரொம்ப நேரம் இப்போ இதே செல்லையே பார்த்துட்டு இருக்கிற போது கழுத்து இந்த பக்கம் நம்ம திரும்பாமல் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கழுத்துலேயே வந்துடுது. அப்போ ரெண்டாவது வந்து இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த டிவி சாயங்காலம் 6 மணியாச்சும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. நிறைய சீரியல் எல்லாம் பூரா அழுகி சீரியல், சிரிக்கிற சீரியல் ஒன்று கூட இருக்காது, எல்லாம் அழுகிறதா தான் இருக்கும். அது மாதிரி அதை பார்த்துட்டு அப்படியே அசையாக பார்க்குறாங்க. அசையாக பார்க்குறவங்க கழுத்து பிடிச்சிக்குது, நரம்புகளாக பிடிச்சிக்குது. கழுத்துக்கு உழைப்பு இல்லை, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதில்ல, கழுத்தில் தலையில் சம வைக்கிறதில்லை, எந்த வேலையுமே செய்கிறதில்லை. கழுத்துக்கு பயிற்சி இது இருக்குது நிறையா, கழுத்து பயிற்சி, உடற்பயிற்சிகள், யோகாசனங்கள், அதெல்லாம் எதுவுமே செய்கிறதில்ல. அப்போ வந்து ஒரே இடத்துல வந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இது பண்ணுறது, அப்புறம் டமே டைப் பண்ணுறது, கோந்த வாக்கில் அப்படியே எழுதுறது, இது மாதிரி செடன்ட்ரி ஒர்க்கு, ஆஃபீஸ் வேலை, கம்ப்யூட்டர் இல்லை வேலை செய்கிறது, அப்புறம் இது பேங்கில் வேலை செய்கிறது, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த கழுத்து வந்து எலும்பு இதாகி நரம்பு நசுக்க ஆரம்பிச்சது, பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் முதல்ல அங்கே வாங்குறாங்க வராங்க, அப்புறம் கடைசியில் ரொம்ப வலிச்சுன்னு என்ன பண்ணுறாங்க, கழுத்துக்கு ஒரு கலர் போட்டுறாங்க, செர்வியல் கலர் அப்படின்ட்டு, நாய்க்கு பட்டை போட்டால் கூட போட்டு விட்றாங்க. நாய்க்கு என்ன இது செயனை கட்டி எடுத்துகிட்டு போவாங்க, இது அதுக்கு கட்டி எடுக்க மாட்டாங்க, அதான் வித்தியாசம். அதை போட்டுக்கிறாங்க, போட்டு அப்பவும் திருந்திரப்பாடு இல்லை, அப்பவும் செய்கிற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பழக்க வழக்கங்களை மாற்றுறதில்லை, உணவுகளை மாற்றுறதில்லை, எல்லா தப்பும் பண்ணுறாங்க. இப்படியே ஒவ்வொன்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், தவறான நடவடிக்கைகள், வாழ்க்கை முறைகள், அதனால் வந்து இந்த கழுத்தொழி வருது. அப்புறம் சாப்பாட்டில் வந்து நெகட்டிவ் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க, அசைவம், அப்புறம் மசாலா உணவுகள், துரித உணவுகள், அப்புறம் நிறைய இது வாங்கி ருசிக்காக டேஸ்ட்டுக்காக நிறைய கெமிக்கல்லாம் கலக்கிறாங்க. டேஸ்ட் என்ன ஆன்சர்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு இல்லையா, அதை நம்ம விரும்பி சாப்பிட்றோம். இப்போ ஒரு பிஸ்கட் எடுத்திங்கன்னா பிஸ்கட் இனிப்பு இருக்குது, அதில் உப்பு இருக்குது, அப்புறம் டேஸ்ட்டுக்கு நிறையா இது கெமிக்கல் சேர்த்துறாங்க, அஜினோமோட்டோ மாதிரி கெமிக்கல் சேர்த்துறாங்க. அப்புறம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு நவுத்து பாம்பு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கல், தொட்டக்கலாம் கெமிக்கல், எல்லாமே கெமிக்கல் மயமாக இருக்குது உணவில். இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் காட்டிலேருந்து வர நம்ம விளைபொருளாக காய்கறி பழங்கள் எல்லாமே மருந்து அடித்து 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 எல்லாம் விஷமாக வருது. இதெல்லாம் சாப்பிட்ற போது கழுத்துவலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்புறம் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாமல் அந்த கழுத்துக்கு பயிற்சி இல்லாதனாலுமே கழுத்துவலி வருது, முழு எலும்பு தேஞ்சு பேர் இதாயிருது. அப்போது இந்த கழுத்துவலி வராமல் எப்படி தவிர்க்கிறது, கழுத்துவலி தவிர்க்கிறது முதல் இது வந்து உணவு மாற்றிக்கணும். அதாவது நம்ம உணவை சிதைக்காமல் இயற்கையாக சாப்பிட்டுக்கணும், பழங்கள், பச்சைக்காய்கறிகள், தேங்காய், முளைக்கட்ட பயிர், இது மாதிரி, அப்புறம் பல சாறுகள், மூலிகை சாறுகள், காய்கறி சாறுகள், காய்கறி சூப்பு, இது மாதிரி இயற்கையாக சாப்பிட ஆரம்பிச்சோம்னா பாரம்பரிய அரிசி, அப்புறம் சிறுதானியங்கள், இது மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம உணவை வந்து ஓரளவு மாறிடும். உணவு மாறிச்சு அப்படின்னா உடம்புல அசிட்டி குறைஞ்சி போயிடும், ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆச்சுன்னா தான் முட்டி தயாரத வழி வரதெல்லாம், அது ஆசிட் குறைஞ்சி ஆல்கலினிட்டி அதிகமாகிச்சு அப்படின்னா வழியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், உடம்பு வந்து திரும்ப மீண்டும் வந்து ஆரோக்கியத்துக்கு திரும்பிடும்.
அப்புறம் கீரைகள் பழங்கள் பச்சைக்கெல்லாம் சாப்பிட்றபோது முதல்ல மலச்சிக்கல் நீக்கிறேன். மலச்சிக்கல் நீங்கனால பாதி வலி குறைஞ்சிக்கும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லை மூட வெளியே போயிடும். ஆரோக்கியமாக இருக்கும். சிலிண்டர் நல்லா பழஞ்சிரும். உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். வண்டி இப்போ சர்வீஸ் போய்ட்டு வந்து எப்படி இருக்கா அது மாதிரி ஸ்மூத் ஆயிரும். அதனால் இந்த முறையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும்லாம். அப்புறம் மனசில் கவலை இல்லாமல் மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும், ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். அதாவது டென்ஷன் இல்லாமல் எதிர்காலத்தை நினச்சி பயப்படாமல் எல்லாம் இது நடந்தால் நல்லதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, நல்லபடியாக அமைதியாக இருந்தோம்னா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அப்புறம் மூணாவது வந்து கழுத்து வலிக்கு முக்கியமான காரணம் வந்து தலைவணி வைப்பாங்க. ஒரு தலைவணி பத்தாது, ரெண்டு தலைவணி மூணு தலைவணி வச்சு உயரம் வச்சு படுத்துருவாங்க. கழுத்து கழுத்து மடக்குது. மடங்க ஆரம்பிக்கிற போது உள்ள நரம்புலாம் நசுங்குது. இந்த எறும்பு தேய்மலாம் இருக்கும். அதனால் கழுத்து வலி உள்ளவங்க சரி இல்லாமலும் சரி தலைவணி வந்து உயரமாக இருக்கக்கூடாது. ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு பெஸ்ட் மடிச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்தில் இருக்கிறவங்க தனிமே தலைவணி விற்கிறாங்க. ஆர்த்தோ இது பிள்ளை அப்படின்ட்டு கழுத்து மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் தலைவணி வந்துட்டுது. அது மாதிரி அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம். அப்புறம் ரொம்ப நேரம் குளிஞ்சு வேலை செய்கிறது, ஒரே இடையை பார்த்துட்டு வேலை செய்கிறது, அதையெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நடந்து கொடுக்கறது, மற்ற வேலையில் கொஞ்சம் உடையில் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு வேலை செய்கிறது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணோம்னா தலைவலி நல்லா அந்த கழுத்து வலி நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது பண்ணிக்கலாம். உணவில் வந்து பாசிட்டிவ் ஃபுட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஃபுட்ஸ்லாம் தவிர்த்துட்டு பாசிட்டிவ் ஃபுட்ஸு, இயற்கையான உணவுகள், இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், பழங்கள், பழச்சாறுகள், மூலிகை சாறுகள், காய்கறி சாறுகள் மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பித்தாலும் நல்லா இதாக இருக்குங்க. அப்புறம் சரி வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே வந்த பிறகு ஆங்கில மருந்து சாப்பிட்லாம், அவசரத்துக்கு சாப்பிட்லாம், துடைச்சி சாப்பிடலாம். துடைச்சி சாப்பிட்டா சிறுநீரகத்தை பாதிக்கும், குடலில் வயிற்று புண்ணாயிரும், அல்சர் வந்துடும். அதனால் அதுக்கு பல நம்ம வந்து இயற்கை உணவை சாப்பிட்டுக்கணும். இயற்கை மருத்துவம் பார்க்கலாம். சித்த வைத்திய ஆயுர்வேத மருந்துகள்லாம் நிறையா மருந்துகள்லாம் இருக்குது. மேலே இது தைலம்ல இருக்காலாம் பயப்படுத்தலாம். சொல்கிற மாதிரிலாம் செஞ்சோம்னா உணவு கட்டுப்படலாமோன்னா வழி குறைஞ்சிரும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பஞ்சவீய மருத்துவம்னு நம்ம ஒரு மருத்துவம் செய்கிறோம். பஞ்சவீயத்தை வச்சு எல்லா வேதியிலையும் குணப்படுத்துகிறோம். அதனால் பஞ்சவீயத்தில் வந்து அமிர்த செஞ்சின்னு ஒரு இது தயார் பண்ணுறோம் பசுமாட்டிலேருந்து. அது வந்து இந்த பசுமாட்டிலேருந்து சாணி வாசம், மூத்திர வாசம் எல்லாமே அந்த மருந்து தயார் பண்ணுறோம். பல வருஷமாட்டம் இருக்கும். பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சாப்பிட்லாம், வியாதிகளுக்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாப்பிட்றது என்னது அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிடுது. உடம்ப சுத்தம் பண்ணி உடல் வியாதியில் குணப்படுத்தி. ரெண்டாவது மனசுடைய மன அழுத்தங்கள், கவலைகள், புறம் பயங்கள் அதெல்லாம் நீக்கி மனசை வந்து ஃப்ரீயாக பண்ணிடுது. மனசு வந்து ஓய்வாக இருக்கிற மாதிரி நல்ல சந்தோஷமாக இருக்கிற பண்ணிடுது. அப்போ மனவியாதியில் குணமாயிடுது. மூணாவது வந்து நம்ம ஆத்மாவில் கூடிய பல வினைகளை சொல்லுவாங்க. பாவ புண்ணியங்கள் என்ன பாவம் பண்ணுமோ தனியாக சொல்லணும் புலம்புவானுங்க. அந்த ஆத்மாவை சுத்தம் பண்ணி பல வினைகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிருது. சுத்தம் பண்ணுற போது நமக்கு கஷ்டங்கள்லாம் வர வர எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. அந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் சாப்பிட்ற போது அந்த வலி எவ்வளோ கழுத்து வலியாக இருந்தாலும் வலி குறைய ஆரம்பிச்சிருது. கூட இயற்கை உணவு மட்டும் கூட சாப்பிட்டா போதும். நெகட்டிவ் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாம இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். நெகட்டிவ் ஃபுட்ஸில் வந்து முக்கியமாக இது அசைவ் ஆகாதுங்க, புளி ஆகாது. இது ரெண்டு ரொம்ப முக்கியம் கழுத்து வலிக்கு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்த நோயை போய்க்கிடலாம். அதே மாதிரி அதுக்கு ஒரு தைலம் கருவறை செஞ்சு வைத்தாலும் ஒரு தைலம் ஒன்று தயார் பண்ணுற மாதிரி செஞ்சிடலாமே. தைலத்தை ரெண்டு நேரம் மட்டும் மேலே நெய் விட்டுக்கலாம், தலை தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அப்புறம் லேகி ஜீவனத்தை செஞ்சு லேகி அப்படின்ட்டு கடுக்க நிலைக்கெல்லாம் போட்டு ஒரு லேகி நேரம் பண்ணுறோம். அது சாப்பிட்ற போது உடல் உறுப்புகள்லாம் தசைகள் நரம்புகள் எல்லாம் வலுவாயிருதுங்க. மலச்சிக்கல் சுத்தமாக நீங்கிடுது. அப்புறம் உடல் குளிர்ச்சியாயிருது. அந்த உடம்பு சூடு வந்து குறைய ஆரம்பிச்சிருது. பித்தம் அந்த உடம்பு கிட்டாயிடுது கிட்டாயிடுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் குறைஞ்சது அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாயிருது. இதெல்லாம் செஞ்சு முறையாக பண்ணிங்கன்னா வண்டி காரோ பைக்கோ சர்வீஸ் போயிட்டுருந்தா எப்படி ஸ்மூத்தாக ஓடுதோ அது மாதிரி அவங்க சிஸ்டமெல்லாம் ஸ்மூத்தாயிரும். எந்த கஷ்டம் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் நல்ல தூக்கம் கிடைக்குங்க. இதெல்லாம் நம்ம பஞ்சவியெல்லாம் சாப்பிட்ற போது நல்ல தூக்கம் கிடைக்கும். மனசில் எந்த கவலையும் இருக்காது. படுத்த தூக்கம் வந்துடும். காலையில் இருந்துச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பொழுதுக்குமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் இந்த முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இந்த கிழத்து வழி போன்ற இந்த எல்லா வழிகளையும் நீக்கி கொண்டு ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.